பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்களை அறிமுகப்படுத்தின இயக்குனர் பாரதி ராஜாசரோட சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிங்க, கிழக்கச்சி மயில. அவர் டைரக்ஷன், அவர் டைரக்ஷனில். ஹவ் வாஸ் இட்? குழந்தை பிறந்து ஒரு வாரம், ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஒரு வாரமோ நாலு நாளோ அவர் ஹாஸ்பிட்டல் வராரு என்னை பார்க்க. நான் அப்படியே படுத்திருக்கேன். சரி, இந்த சீக்கிரமாக இழைச்சி கிழிச்சு வா, இந்த படத்தில் நீ நடிக்கிறேன். நான் கிண்டலை அப்படின்னு கேட்டேன். சார், இப்போ என்னை நடிக்க சொல்கிறீங்க? இல்லை இல்லை, நீ தான் நடிக்கிறோன்னு சொல்லி நான் ஐ தாட் இ வாஸ் மேட். நான் சொன்னேன், சார் விடுங்க சார். அப்போ ஆஸ் யூஷுவல் நான் நடிக்கல. நான் அந்த மூடுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அதெல்லாம் நம்ம நினைப்போம். பட் ஃபேட் வந்து, நான் தான் சொல்லுவேன், எதுவுமே லைஃப்பில் வேண்டாம். நான் அது அந்த நிறுத்திட்டேன். அது எங்கள் அம்மா தான் சொல்லுவேன், வேண்டான்னு சொல்லாத, நான் சினிமாக்காரனே கல்யாணம் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்க போகும்போது அதே மாதிரி தான், நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். பட் அவர் தான் திருப்பியும் வந்து, இல்லை நீ பண்ண, உனக்கு எல்லாம் நான் வசதி பண்ணி, நான் சொன்னேன் நான் வருவேன், நான் 6 மணிக்கு மேலே நடிக்க மாட்டேன், நான் வெயிலில் நடிக்க நிற்க மாட்டேன், என்னென்னவோலாம் சொன்னேன். அப்போது என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணார் எல்லாம், இப்போ எல்லாத்துக்கும் நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து அப்புறம் ஆகுங்கிறது அதெல்லாம் உனக்கு கஷ்டம். பட் ஒரு கஷ்டமும் எனக்கு கொடுக்கல. ஹீ கேவ் மீ த பெஸ்ட். ஒரு பொம்மை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. கூட்டிகிட்டு போய், ஏன்னா குழந்தை கை குழந்தை நான் வச்சுக்கிட்டு போய் நடிக்கிறேன். எனக்கும் அவருக்கு அந்த படத்தில் ஒரே ஒரு சண்டை, பாவடை தாவணி கட்டிக்கிட்டு வரணும்னு சொன்னார் ஒரு சீனில். அது ஃப்ளாஷ்பேக். அந்த அண்ணன் வந்து என்னை பற்றி நினைப்பார், பாவடை தாவணியோடு நான் ஓடி வரேன், நான் நடிக்க மாட்டேன் சார், நான் பாவடை தாவணி போடுற ரேஞ்சில் நான் இல்லை சார் அப்படின்னு, முடியாதுன்னு பயங்கர சண்டை. இருக்காங்களா இல்லையா? இல்லை. ஆ, நீங்கள் வந்து. ஸோ இந்த தடவை பாரதி ராஜா சார் வந்து த டாஸ்க் மாஸ்டர், டஃப் டாஸ்க் மாஸ்டர். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இப்போ நீங்கள் வந்து பாலிஷாக இருப்பீங்க. ஸோ திட்டுறது அதெல்லாம் இல்லை, இப்படி தான் நடிக்கணும், கிள்றது அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அவரே ஐ ரிமெம்பர் ஒரு டைலாக் சொல்லிட்டு, இப்படி சொல்லு அப்படின்ட்டு அப்படி போய் நிற்பார். நான் சொல்லி ஐ டென்ட் ஸ்டாப், ஐ கெப்ட் ஆன். அந்த அந்த சீனோட அந்த பாகம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்னடா கட்டு சொல்லலை, கட்டு சொல்லலை அப்படியே பார்த்து இப்படி திரும்ப அங்கே உட்காந்து ஓன அழுதுட்டு நான் கேட்டேன், ஏன் சார் என் நடிப்பை பார்த்து அழுதிங்களான்னு. அப்பவும் கிண்டல் தான் பண்ணுவேன். இல்லை, நான் வந்து உன்னை எப்படி உன்னை பார்த்தேன், நீ எப்படி ஆயிருக்கேன்னு பார்த்து நான் அழுதேன் அப்படின்னாரு. ஸோ அது